ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மிக்சியில் உளுந்த மாவு அரைச்சி எண்ணெய் குடிக்காமல் நல்லா சாஃப்டாகவும் நல்லா மொறுமொறுன்னு இருக்கிற மாதிரியும் சூப்பரான உளுந்த வடை செய்ய போகிறேங்க. வாங்க இப்படி பண்ண வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நான் உளுந்த வடை பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் அளவு உளுந்து எடுத்துருக்கிறேன், ஒரு ஸ்பூன் அளவு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். ரெண்டையுமே ஒன்றா ஊற வச்சுக்கலாம். இப்போது நம்ம தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்துக்கலாம். கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வர ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே ஊற வச்சுட்டேன் நிறைய எண்ணெய் குடிக்கும், அதனால 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் போதும். நம்மளோட சுகர் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து 33% தான் நீங்கள் சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் சத்துமாக ரெடி பண்ணி கொடுத்து கொடுக்கோம். இல்லை டாட்டா மாவு சப்பாத்தி மாவு உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பர் ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. இப்போது 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறம் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் அரிசியையும் உளுந்தையும் மிக்ஸர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஐஸ் வாட்டர் கொஞ்சமாக 1/4 டம்ளர் அளவு ஐஸ் வாட்டர் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. ஏன்னா நம்ம நார்மல் வாட்டர் ஊற்றி அரைக்கும்போது பார்த்திங்கன்னா வார்ம் வாட்டர் ஊற்றி அரைக்கும்போது மிக்ஸி ஜார் சூடாகி வடை போடையில் நம்மளுக்கு வடை கல் மாதிரி இருக்கும். அதனால் நம்ம ஐஸ் வாட்டர் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாமாவே. ஐஸ் வாட்டர் சேர்க்கறதுனால எண்ணெய் குடிக்கும்னு நினைக்காதீங்க, எண்ணெய் குடிக்கவே குடிக்காது. ஏன்னா நம்ம 1/4 டம்ளர் அளவு தான் சேர்க்குறோம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துட்டு இந்த உளுந்தம்பருப்பு உளுந்த வடை மாவு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா பொங்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 5 நிமிஷம் நல்லா அடித்து கொடுத்துட்டிங்கன்னா போதும், நல்லா சாஃப்டாக இருக்கும் வடை. இப்போ இந்த மாவு கூடயே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய் சேர்த்துட்டுக்கிறேன், இஞ்சி சின்னதாக கட் பண்ணேன், இஞ்சி, மிளகு, 1 பெரிய வெங்காயம் சேர்த்துட்டுக்கிறேன், கொஞ்சமாக பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதையுமே பார்த்திங்கன்னா நல்லா இந்த வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் ஒன்றும் சேர்ந்து வர மாதிரி அடித்து கொடுத்துக்கலாங்க. அடித்து கொடுத்துட்டு அவ்வளோதான், மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா 1 கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் கையை நனைச்சிட்டு தேவையான அளவு மாவு எடுத்து நல்லா பந்து போல் கையில் உருட்டிட்டு கட்டை விரலால் பார்த்திங்கன்னா மாவுக்கு நடுவில் ஓட்டை போட்டுட்டு நீங்கள் நைட்டை பார்த்திங்கன்னா கட்டை விரலால் நழுவு விட்டிங்கன்னா நைஸாக அப்படியே எண்ணெய்க்குள்ளே நழுவி போயிருங்க. ஒவ்வொரு தடவை வடை போடும்போதும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் தண்ணியில் கையை நனைச்சி எடுத்துக்கிடணும். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்குது. இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு வடையாகவும் சேர்த்துடலாங்க. எண்ணெய் நல்லா மிதமான ஹீட்டில் இருக்கணும். கடாயில் எந்த அளவுக்கு வடை பிடிக்குமோ அந்த அளவுக்கு ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வடையை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிடாமல் 3-5 நிமிஷம் நல்லா வடையோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுடலாங்க. அவ்வளோதாங்க. 2 சைடும் 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேக வச்சு நல்லா கலர் மாறவும் எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாங்க. பாருங்கள், நல்லா வடை 2 பக்கம் நல்லா செவந்து சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து நம்ம வடிகட்டி எடுத்துடலாங்க. மாவு அரைக்கும்போது ஐஸ் வாட்டர் கொஞ்சமாக 1/4 டம்ளர் ஊற்றி அரைங்க. நல்லா மொறுமொறுக்காண்டி பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவு அரிசியோ இல்லை அரிசி மாவோ சேர்த்து நல்லா கலந்து விட்டு வடை போட்டிங்கன்னா போதும், நல்லா மொறுமொறுன்னு சாஃப்டாக இருக்கும். மிக்சியில் அரைச்ச மாவு பார்த்திங்கன்னா கல் மாதிரி இருக்காது, நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் உங்களுக்கு அழுத்தி காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு மொறுமொறுன்னு இருக்குது பாருங்கள். நீங்களும் மிக்ஸி ஜாரில் நல்லா எண்ணெய் குடிக்காத மொறுமொறுன்னு வடை நான் சொன்னது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.